CS8792, Unit 2, Block Cipher, Modes of Operation. A block cipher processes the data blocks of fixed size. Usually, the size of the message is larger than the block size. Hence, the long message is divided into a series of sequential message blocks, and the cipher operates on these blocks one at a time. So, there are five modes of operation: electronic codebook mode, cipher block chaining mode, cipher feedback mode, output feedback mode, and counter mode. First, we will see electronic codebook mode, that is ECB. This mode is a most straightforward way of processing a series of sequentially listed message blocks. So this is the diagram which represents ECB mode. So inga pathina first plain text irukku. So idu thani thani block ah dhaan irukku, idhula edhume sequential kedaiyadhu. So block 1 la vandu pathina plain text 1 irukku, adha nama normal ah encryption pandrom by using the key, we will get cipher text 1. அதே மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் பிளைன் டெக்ஸ்ட் இருந்தாலும் வி வில் டூ என்கிரிப்ஷன். டிக்ரிப்ஷன் அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ், சைஃபர் டெக்ஸ்ட்டை டிக்ரிப்ஷன் அல்காரிதம்ல பாஸ் பண்ண போகிறோம் வித் யூசிங் த கீ அண்ட் வி வில் கெட் பிளைன் டெக்ஸ்ட். அதே மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் சைஃபர் டெக்ஸ்ட் இருந்தாலும் வி கேன் டிக்ரிப்ட் த சைஃபர் டெக்ஸ்ட் அண்ட் வி வில் கெட் த பிளைன் டெக்ஸ்ட். ஸோ ஆப்ரேஷன்ஸ் என்ன? த யூசர் டேக்ஸ் த ஃபர்ஸ்ட் பிளாக் ஆஃப் பிளைன் டெக்ஸ்ட் அண்ட் என்கிரிப்ட் இட் வித் த கீ டு ப்ரொடியூஸ் ஃபர்ஸ்ட் பிளாக் ஆஃப் சைஃபர் டெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம அங்கே அந்த டயக்ராமில் பார்த்தது தான் நம்ம இதில் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஈசிபி மோட் வந்து டிட்டர்மினிஸ்டிக். ஸோ த ஆப்ரேஷன் இஸ் அனலாக் டு த அசைன்மெண்ட் ஆஃப் கோட் வேர்ட்ஸ் இன் அ கோட் புக். ஸோ அதனால தான் இதோட நேம் வந்து எலக்ட்ரானிக் கோட் புக் மோட் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படிங்கிற நேம் இதுக்கு வந்தது. அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஈசிபி மோட். ஸோ இன் ரியாலிட்டி எனி அப்ளிகேஷன் டேட்டா யூஸ்வலி ஹாவ் பார்ஷியல் இன்ஃபர்மேஷன் விச் கேன் பி கெஸ்ட். ஸோ பார்ஷியலாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாவே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ மற்ற மோடை கம்பேர் பண்ணும்போது இந்த ஈசிபி மோட் வந்து ஈஸியாக நம்ம வந்து டிக்ரிப்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், சைஃபர் பிளாக் செயினிங் மோட். சிபிசி மோட் ஆஃப் ஆப்ரேஷன் ப்ரொவைட்ஸ் மெசேஜ் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜெனரேட்டிங் சைஃபர் டெக்ஸ்ட் அண்ட் மேக்ஸ் த சிஸ்டம் நான் டிட்டர்மினிஸ்டிக். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து செயின் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதோட சைஃபர் டெக்ஸ்ட்டை எடுத்து அங்கே நம்ம என்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்கிரிப்ஷன் டயக்ராமை கன்சிடர் பண்ணிக்கோங்க. பிளைன் டெக்ஸ்ட் இருக்குது, அதை வந்து நம்ம எக்ஸார் பண்ணுறோம் பை யூஸிங் த இனிஷியலைசேஷன் வெக்டார். ஸோ இனிஷியலைசேஷன் வெக்டார் யூஸ் பண்ணி வி வில் எக்ஸார் இட். அதுக்கப்புறம் நம்ம என்கிரிப்ட் பண்ண போகிறோம் பை யூஸிங் த கீ. அதுலேருந்து கிடைக்கிற சைஃபர் டெக்ஸ்ட்டை நம்ம வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு பிளைன் டெக்ஸ்ட் டூவுக்கு நம்ம இனிஷியலைசேஷன் வெக்டாராக நம்மளுடைய சைஃபர் டெக்ஸ்ட் ஒன்னை நம்ம கொடுப்போம். அகெயின் அதை என்கிரிப்ட் பண்ணுறோம் பை யூசிங் த கீ, வி வில் கெட் சைஃபர் டெக்ஸ்ட் டூ. அதே மாதிரி இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். டிக்ரிப்ஷனுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஃபர் டெக்ஸ்ட்டை நம்ம ஃபஸ்ட்டே டிக்ரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்ரிப்ட் பண்ணிடுவோம் பை யூசிங் த கீ வேல்யூ. அதுக்கப்புறம் இனிஷியலைசேஷன் வெக்டாரை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸார் பண்ணுவோம், அப்புறம் பிளைன் டெக்ஸ்ட் கிடைக்கும். ஸோ இதில் கிடைச்ச சைஃபர் டெக்ஸ்ட்டை நம்ம அகெயின் என்ன பண்ணுவோம், டிக்ரிப்ஷனுக்கு எக்ஸார் பண்ணுறதுக்கு கொடுப்போம். அண்ட் த ப்ராசஸ் கண்டினியூஸ். ஸோ ஜஸ்ட் ரிவர்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் தான் டிக்ரிப்ஷன். ஸோ இதில் தான் என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலைசேஷன் வெக்டாரை லோட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வி வில் டூ எக்ஸார் ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் நம்ம என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி வி வில் கெட் த சைஃபர் டெக்ஸ்ட். அண்ட் டிக்ரிப்ஷன் வந்து அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். ஸோ அதுதான் இதில் ஆப்ரேஷன்ஸில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அனாலிசிஸ், த கரண்ட் பிளைன் டெக்ஸ்ட் பிளாக் இஸ் ஆடட் டு த ப்ரீவியஸ் சைஃபர் டெக்ஸ்ட் பிளாக் அண்ட் த ரிசல்ட் இஸ் என்கிரிப்டட் வித் அ கீ. டிக்ரிப்ஷன் இஸ் த ரிவர்ஸ் ப்ராசஸ் விச் இன்வால்வ்ஸ் டிக்ரிப்டிங் த கரண்ட் சைஃபர் டெக்ஸ்ட் தென் ஆடிங் த ப்ரீவியஸ் சைஃபர் டெக்ஸ்ட் பிளாக் டு த ரிசல்ட். அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈசிபியை விட சிபிசி ஏன் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா changing the initialization vector result in different cipher text for identical message. So idhula enna drawback irukku appadina error in transmission gets propagated to few further block during decryption due to chaining effect. So edhaach oru block la thappa aidichu appadina idu chaining effect nala nammudeya whole transmission liyum error vara chances irukku. So advantage of those applications that require both symmetric and data origin authentication. Third, cipher feedback mode, that is CFB. So in this mode, each ciphertext block gets feedback into the encryption process in order to encrypt the next plain text block.
So consider this diagram. So first initialization vector irukku adha nama encryption pandrom by using the key. Next nama vandu nammalku kedacha bits vandu nama s bit appdinu first konja bit nama select panikrom. அப்புறம் b minus s bit. So டோட்டலாக நம்மளுக்கு இருக்கிற பிட்ஸ் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 64 பிட்ஸ் அப்படின்னா நம்ம 32 பிட்டை தான் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 64 மைனஸ் 32 பிட்டை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். அண்ட் அதில் செலக்ட் பண்ண பிட்டை மட்டும் நம்ம எக்ஸார் பண்ணுறோம் பை யூசிங் அவர் பிளெயின் டெக்ஸ்ட். ஓகே, அது வந்து நம்ம செலக்ட் பண்ண எஸ் பிட். ஓகே, ஸோ பிளெயின் டெக்ஸ்ட் எத்தனை பிட் இருக்குதோ அதே பிட்டோட சைஸுக்கு நம்ம எஸ் பிட்டையும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். பிகாஸ் இனிஷியலைசேஷன் வெக்டாரும் நம்மளுடைய பிளெயின் டெக்ஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ இனிஷியலைசேஷன் வெக்டார் வந்து 128 பிட் இருக்குது, நம்மளுடைய பிளெயின் டெக்ஸ்ட் வந்து 64 பிட் தான் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி மைனஸ் பண்ணி நம்ம கரெக்டான பிட் சைஸ்க்கு எடுத்துக்கணும். அதை எக்ஸார் பண்ணால் வி வில் கெட் C1, தட் இஸ் சைஃபர் டெக்ஸ்ட். இப்போ அகெயின் அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதில் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அந்த லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கு அகெயின் எஸ் பிட்டாக வந்து நம்மளுக்கு கிடைச்ச சைஃபர் டெக்ஸ்ட்டை கொடுக்க போகிறீங்க. அண்ட் பி மைனஸ் எஸ் பிட் அதில் இருந்தும் நம்ம வந்து நம்மளுடைய பிட்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். அகெயின் என்கிரிப்ட் பண்ண போகிறோம் கீ வேல்யூ. த சேம் ப்ராசஸ் கண்டினியூஸ் டில் நம்மளுடைய ஆன்சர், நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ரவுண்ட்ஸ் போகணுமோ அத்தனை நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து இதில் ப்ராசஸ் ஆகும். ஸோ இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் டிக்ரிப்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது மட்டும் டிஃபர் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸார் ஆப்ரேஷனில் பிளெயின் டெக்ஸ்ட்டை கொடுத்து நம்ம இங்கே எக்ஸார் பண்ணோம். மற்றபடி சேம் என்கிரிப்ஷன் அல்காரதம் தான் இங்கே டிக்ரிப்ஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்மளுடைய சைஃபர் டெக்ஸ்ட்டை நம்ம கொடுத்து எக்ஸார் பண்ண போகிறோம். நீங்கள் டயக்ராமை ரெண்டையும் வரைஞ்சிட்டு நோட்டில் வரைஞ்சிட்டு அதோட டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே நம்ம பிளெயின் டெக்ஸ்ட்டை கொடுத்துருப்போம், இங்கே நம்ம சைஃபர் டெக்ஸ்ட்டை எக்ஸார் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம். ஸோ த ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் வி வில் லோட் த இனிஷியலைசேஷன் வெக்டார், நெக்ஸ்ட் நம்ம என்கிரிப்ட் பண்ண போகிறோம், அண்ட் ஒன்லி த எஸ் நம்பர் ஆஃப் பிட்ஸை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் ஃபார் என்கிரிப்ஷன் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் we will feed the ciphertext block into the register and we will get the previous ciphertext block encrypt பண்ணுறோம் கீயை யூஸ் பண்ணி. அண்ட் சிமிலராக இதே ப்ராசஸ் தான் டிக்ரிப்ஷனுக்கும் போகுது. பட் நம்ம இனிஷியலைசேஷன் வெக்டாரை வந்து லோட் பண்ணிட்டு நம்ம டிக்ரிப்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆஸ் நம்ம என்கிரிப்ஷனுக்கு பண்ண மாதிரியே தான். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் சிஎஃப்பி மோட். ஸோ திஸ் மோட் டிஃபர்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஃப்ரம் இசிபி மோட். In other words, ciphertext block is dependent of message, so it is very strange feature. In this mode, user decrypt the ciphertext using only the encryption process of the block cipher. The decryption algorithm of the underlying block cipher is never used. Apparently, CFB mode is converting a block cipher into a type of stream cipher. ஸோ இங்கே வந்து டிக்ரிப்ஷன் அல்காரதமே நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஒன்லி என்கிரிப்ஷன் அல்காரதம் மட்டும்தான் நம்ம இந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணுறோம். By converting a block cipher into a stream cipher, CFB mode provides some of the advantageous properties of a stream cipher while retaining the advantageous properties of block cipher. So in the CFB mode vandu block cipher ah irundhu stream cipher ah convert aagradanaala stream cipher oda advantages vandu idhila irukku, but block cipher oda advantages ellame in the mode la irundhu deviate aayirudhu, retain aayirudhu. On the flip side, the error of transmission gets propagated due to chaining of blocks. So similarly, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த mode, second modeக்கு equal தான் இதுவும். So ஏதாச்சும் ஒரு processல transmission error வந்தது அப்படின்னா, because of இது வந்து chain modeஆக இருக்கிறனால, the whole process gets terminated. Fourth, output feedback mode. So இந்த diagram consider பண்ணிங்கன்னா, first nonce அப்படின் நம்ம initialization vectorக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து நம்ம நன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து எடுத்துக்கிறோம், ஒரு வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து என்கிரிப்ட் பண்ணுறோம் பை யூசிங் த கீ. அண்ட் அகெயின் இனிஷியலைசேஷன் வெக்டார் அதை வந்து நம்ம எங்கள் பிளெயின் டெக்ஸ்ட்டை கொடுத்து நம்மளுக்கு சைஃபர் டெக்ஸ்ட் கிடச்சிருது. இப்போ நம்ம என்கிரிப்ட் பண்ண வேல்யூவை எடுத்து அகெயின் நெக்ஸ்ட்டு கீக்கு நம்ம கொடுக்குறோம், அதிலேருந்து நம்ம பிளெயின் டெக்ஸ்ட் 2 வந்து எக்ஸார் பண்ணி சைஃபர் டெக்ஸ்ட் 2. ஸோ சிமிலர்லி இந்த ப்ராசஸ் கண்டினியூஸ். இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் அப்படியே நம்மளுக்கு டிக்ரிப்ஷனுக்கு. நம்ம அங்கே பிளெயின் டெக்ஸ்ட் கொடுக்குறோம், இங்கே சைஃபர் டெக்ஸ்ட் கொடுக்குறோம். அண்ட் இதுக்கும் நம்ம டிக்ரிப்ஷனுக்கு தனியாக அல்காரதம் யூஸ் பண்ணலை, சேம் என்கிரிப்ஷன் அல்காரதமே தான் இந்த டயக்ராம்லையும் யூஸ் பண்ணுறோம். இட் இன்வால்வ்ஸ் ஃபீடிங் த சக்சஸிவ் அவுட்புட் பிளாக் ஃப்ரம் த அண்டர்லைங் பிளாக் சைஃபர் பேக் டு இட். தீஸ் ஃபீட்பேக் ப்ரொவைட்ஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் பிட்ஸ் டு ஃபீட் த என்கிரிப்ஷன் அல்காரதம். கீ ஸ்ட்ரீம் ஜெனரேட்டட் எக்ஸார்ட் வித் த பிளெயின் டெக்ஸ்ட் பிளாக். த அவுட்புட் ஃபீட்பேக் மோட் ப்ரொவைட்ஸ்
and IV as a initial random n bit input block. So inga IV ingiradhu nama nuns appdin koduthirukom. Yen appadina IV need not be secret, adanal nuns appdin koduthirukom. Fifth, counter mode, that is CTR mode. It can be considered as a counter based version of CFB mode without the feedback. In this mode, both the sender and receiver need to access to a reliable counter which computes a new shared value each time a ciphertext block is exchanged. This shared counter is not necessarily a secret value, but challenge is that both sides must keep the counter synchronized. So, this is a counter value. So, first counter oda value, adha encrypt pandrom. It is similar as output feedback mode. Enna diagram adhe da. Anga nama nuns ni use panno, inga counter use panro, and inga vandu chaining process kadaiyadu. Ellathukume individual counter values da nama use panro. Mathapadi plain text by encryption algorithm la irundhu vanda value oda nama XOR panna porom, cipher text kadaikka podu. Similarly decryption idhukku nama plain text ku badhila inga nama cipher text koduthittu XOR panna nammalku plain text kadaikum. So operation. First, we will load the initial counter value. Next, we will do encryption operation. Upon plain text, we will do XOR operation. Next, we will get the ciphertext. So, decryption is the reverse process in the lines. Analysis of counter mode. It does not have message dependency and hence a ciphertext block does not depend on the previous plain text block. Like CFB mode, that is cipher feedback mode, counter mode does not involve decryption process of the block cipher. This is because counter mode is really using the block cipher to generate a key stream which is encrypted using XOR function. In other words, counter mode always convert a block cipher to a stream cipher. Serious disadvantages is it requires a synchronous counter at sender and receiver. Loss of synchronization leads to incorrect recovery of plain text. However, counter mode has almost all advantages of cipher feedback mode. In addition, it does not propagate error of transmission at all. So, இதுக்கு முன்னாடி பார்த்த cipher எல்லாம் chain mode இருந்தனால transmission error இருக்கும். But counter mode advantage வந்து it does not propagate error of transmission. So, இப்போ நம்ம பார்த்த அஞ்சு மோடையும் வந்து consolidate பண்ணி இந்த டேபிள்ல கொடுத்திருக்கிறேன். So, ECB இதோட அப்ளிகேஷன் பாத்தீங்க, டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அப்ளிகேஷன் பார்க்கலாம். இட் செக்யூர் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சிங்கிள் வேல்யூ. சிபிசி ஜென்ரல் பர்பஸ் பிளாக் ஓரியன்ட் டிரான்ஸ்மிஷன் ஆத்தென்டிகேஷனுக்கு இது யூஸ் பண்ணலாம். சைஃபர் ஃபீட்பேக் மோட் இஸ் அ ஸ்ட்ரீம் ஓரியன்ட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் அப்ளிகேஷன் இஸ் ஆத்தென்டிகேஷன். அவுட்புட் ஃபீட்பேக் மோட் சேம் ஸ்ட்ரீம் ஓரியன்ட் டிரான்ஸ்மிஷன் ஓவர் நாய்ஸி சேனல். ஸோ சேட்டிலைட் கம்யூனிகேஷனுக்கெல்லாம் நம்ம அவுட்புட் ஃபீட்பேக் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். கவுண்டர் மோட் ஜென்ரல் பர்பஸ் பிளாக் ஓரியன்ட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஹை ஸ்பீட் ரெக்யர்மெண்ட்ஸ். பிளாக் சைஃபர் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனோட டெஃபினிஷன் டயக்ராம்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா அந்த டயக்ராம் எல்லாம் உங்களுடைய நோட்ல வந்து நீங்க வரைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த டயக்ராமை பார்த்து நம்ம அதுக்கு ஃபார்முலாஸ் எழுத போறோம். ஸோ சிம்பிள், அந்த டயக்ராமில் இருக்கிறத பார்த்து அப்படியே ஃபார்முலா எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைஃபர் டெக்ஸ்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்கிரிப்ஷன் ப்ராசஸில் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த நேம் எல்லாம் வந்து n நம்பரை டினோட் பண்ணுறதுக்காக தான் ஜேனா 1 to n. ஸோ சிஜே இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணியிருப்போம், அது மேலே பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் ஆஃப் த கீ அண்ட் த பிளைன் டெக்ஸ்ட். ஸோ n நம்பர் ஆஃப் பிளைன் டெக்ஸ்ட்ஸ் இருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து பிளைன் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டிக்ரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி கீ அண்ட் சைஃபர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிளாக் நெக்ஸ்ட் மோட் சிபிசி மோட்ல சைஃபர் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்கிரிப்ஷன் ஆஃப் கீ கமா, இதுக்கு முந்தின சைஃபர் டெக்ஸ்டோட வேல்யூவையும் கரண்ட் பிளைன் டெக்ஸ்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ணுவோம். அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறேன். நெக்ஸ்ட் பிளைன் டெக்ஸ்ட்ல டிக்ரிப்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கீயோட வேல்யூவையும் கரண்ட் சைஃபர் டெக்ஸ்டையும் நம்ம டிக்ரிப்ஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இந்த ஆன்சரை வி வில் XOR it with the previous cipher text. So, that is the CBC mode. Next, CFB. So, CFB is the most bits, B minus S bits. So, this is the first cipher text is equal to the plain text. XOR is the most significant bit of encrypt the key value and
the least significant bit of B minus S and CJ minus 1. So, this is the previous ciphertext value. So, diagram consider it easy. Next, plain text is the same operation. But in the plain text, we will use ciphertext. Next, output feedback mode. CJ is equal, ciphertext is equal to plain text XOR with the encryption of key and the previous in output. So, previous feedback output encrypt. Similarly, same encryption algorithm the plain text badala, ciphertext for decryption process. Counter mode CJ, ciphertext is equal to plain text XOR with the encryption and key and counter. So, encryption with key and counter value and encrypt pannuho. Similarly, same encryption algorithm for decryption also. Plain text ikk badala, we will use ciphertext. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.